சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்கினால் எதிர்காலத்தில் எதிர் சந்ததியினருக்கு பாதிப்பு ஏற்படும் என தற்போது உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு சட்டத்தில் இடமில்லை எனவும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களையும் அந்த செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, எந்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் வாரிசுரிமை சட்டங்களின் மூலம் பலன் பெற முடியாத நிலை ஏற்படும் என உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. சாதி மற்றவர் என சான்று வழங்க சட்டத்தில் இடமில்லை என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறது. அதே செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, எந்த வழக்கின் அடிப்படையில் இத்தகைய கருத்துக்களை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனக்கு சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்கும்படி தாசில்தாருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்க தாசில்தாரருக்கு அதிகாரம் வழங்கும் எந்த உத்தரவும் இல்லாத நிலையில் இந்த சான்றிதழை வழங்கும்படி தங்களால் உத்தரவிட முடியாது என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் பள்ளி சேர்க்கை படிவங்கள் உள்ளிட்ட படிவங்களில் சாதி மதம் குறித்த கேள்விகள் அடங்கியுள்ள பகுதியை பூர்த்தி செய்ய விரும்பாதவர்களுக்கு அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி சாதி மதத்தை குறிப்பிட விரும்பவில்லை என்றால் அந்த பகுதியை விட்டுவிடலாம் என்றும் மனுதாரருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்பும் மனுதாரின் விருப்பம் பாராட்டக்கூடியது என்றும் அதே சமயம் சாதி மதமற்றவர் என்று சான்று பெறும்போது ஏற்படக்கூடிய பின் விளைவுகளையும் கவனிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டால் எதிர்கால சந்ததியர் இடஒதுக்கீடு பலனை பெறுவது பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். அதே போல் வாரிசுரிமை சட்டங்களின் மூலம் பலன் பெற முடியாத நிலை ஏற்படும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.